என்ன சொன்னீங்க? என்னுடைய அழகான வீடு, நான் இதோ வந்துட்டேன். எனக்கு ஜாலியா இருக்கு. ஜாலி ஜாலி ஜாலியோ ஜாலி. எம்மட்டா அது வாழைப்பழத்தை கீழே போட்டது. எப்படியோ உங்களை தடுத்தாச்சு. நீ கலக்கிட்ட யாரு? எப்படி பண்ணது தெரியாது. இல்ல உங்களை, எனக்கு தலை வலிக்குது. சரி வாடா போலாம். ஓகே, வேண்டாம் போகாதீங்க. என்ன சொல்றீங்க? அப்படின்னா எங்க வீடு என்ன ஆச்சு? சொல்லு என்ன ஆச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. என்னால முடியாது பாப்பு, நீ சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியாது சொல்லுன்னு சொன்ன. சரி சொல்லுறேன். ஹாய் நண்பர்களே, உங்களுக்காக ஒரு சில விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. காத்துக்கிட்டு இருக்கோ? ஆமா, நீ சரியா தான் சொன்னே. டிக்கி உதவியோட ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்கேன். அப்படினோ எல்லாம் முடிஞ்சு போச்சோ? அச்சோ நடக்க முடியலையே. என்னது அந்த குண்டு சட்டிங்களோட வீடு இந்த பக்கமா தானா இருக்கு? அது பள்ளத்தை இங்க தோண்டி வச்சது. ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லவே இல்ல. இது ரொம்ப அழகா இருக்கு. இப்போதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாவ், எவ்வளவு அழகான பூக்கள். நான் எடுத்து பாக்குறேன். வேண்டாம். ஏ அது அது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதான். ஓ ஆமால, எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கீங்க. இந்த படத்துல இருக்கிறதெல்லாம் நாங்க தானே. நீங்க ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. உண்மைதான். சரி அது காயிற வரைக்கும் காத்திருக்கேன். புது பெட்டா
எவ்வளவு அழகான இலைகள், படுத்தா செமையா இருக்கு போல இருக்கே, நம்ம படுக்கலாம். இந்த வீடு யாரோட தண்ணி மறந்துட்டியா வரன்? நீ ரொம்ப மோசம், உன் பேச்சினாக்கா இங்கேயும் கயிறு தொங்குது. என்னது இது? அப்படி என்னதா பிரச்சனை? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? என்ன பண்றாங்க அவங்க? இந்த கருணைகளை நினைச்சாலே நமக்கு காண்டாங்கதான். இந்த வாட்டி உங்களை நான் போட்டு உறுத்து எடுக்க போறேன். காத்திருந்து நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ஊஞ்சல கொஞ்சம் ஆட்டி விடுறீங்களோ? சூப்பரா இருக்கு. மாட்டிக்கிட்டேன். இங்க எதுக்குறா நீங்க இவ்வளவு பெரிய ஓட்ட போட்டீங்க? என்னதுடா இது? இது என்னோட அழகான வீடாச்சு. என்னோட சொல்ல வீடு. என்னோட சின்ன தோட்டம் எல்லாம் அப்படியே இருக்கு. உன் மேல இப்ப எவ்வளவு தூசி இருக்குன்னு நீ பாத்தியா? சரி பரவாயில்ல, நான் உன்னை சரி பண்ணி ஃப்ரெஷ் ஆக்கி விடுறேன். இது என்னோட செல்லக்குட்டி. உன்னைய வச்சுதான் நான் நிறைய மரங்களை வெட்டி சாச்சிருக்கேன். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அழகான வீடு. நான் திரும்பவும் வந்துட்டேன். உலகத்துல எவ்வளவு இடம் இருந்தாலும் வீடு மாதிரி வராது. எல்லாம் நான் விட்டுட்டு போன மாதிரியே இருக்கு. எவ்வளவு அமைதியான இடம். என்னோட சின்ன பெட்டு, இதுல படுத்தா எவ்வளவு சுகமா இருக்கு. என்னுடைய அழகான பொருட்கள் எல்லாம் இருக்கு. இந்த போட்டோல நான் அழகா இருக்கல்ல. அந்த நாட்களை என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா என்ன? மறப்பட்டதுக்காக எனக்கு கிடைச்ச அவார்டு தானே. ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த காலடிக்க மாட்டேன். எப்போ பாரு சும்மா இருக்கோட சீன்றது. என்னைய தூக்கி போட்டு பந்தாட வேண்டியதே அவங்க வேலையா வச்சிருக்காங்க. அவங்க பண்ண எல்லாத்துக்கும் என் கிட்ட கண்டிப்பா அனுபவத்தை தீர்வாங்க. காத்திருந்து பாருங்கடா காரடிகளா உங்களை.
யாராவது வீட்டுல இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. யமண்டா, அது அது அங்க வெளியே வச்சுட்டு போக வேண்டியதுடா. என்னதுடா இது? என்ன போனா? இது யாரா இருக்கும்? எனக்கு அந்த கரடிகளால வந்ததுதான். அவங்க ரெண்டு பேரோட தொல்ல மட்டும் இல்லைன்னா இன்னும் நானும் எங்கேயோ போயிருக்கேன். நீ கதை சொல்றதெல்லாம் முதல்ல நிறுத்து. நீ கண்ணத்துக்கிட்டு சுத்துற வேலையை விட்டுட்டு முதல்ல மரம் வெட்டுற வேலையை பாரு, சரியா? அப்படின்னா மறுபடியும் மரத்தை தான் வெட்டணுமா? அந்த வேலையெல்லாம் இந்த பிக்கு அசால்ட்டா முடிச்சிருவான். ஆனா அந்த கரடிகள் தொல்லையதான் என்னால தாங்க முடியல. ஆஹா பாசு, எனக்கு ஒரு ஐடியா. நாம ஏன் அந்த ரெண்டு கரடிகளையும் பிடிச்சி எங்கேயாச்சும் வித்துற கூடாது? நம்ம கம்பெனிக்கும் லாஸான காசு எல்லாமே திரும்ப கிடைச்சிடும். சரி ஓகே, அதை நீ உடனே பண்ணு. சொல்றதை மட்டும் நீ ஒழுங்கா செஞ்சுட்டா உனக்கு ப்ரமோஷன் தான் தரேன். ஓகேவா? ரொம்ப நன்றி. உனக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீ மட்டும் ஏதாவது சொதப்பினா அப்புறம் உனக்கு சம்பளத்தை கட் பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? அடா பாசு, இந்த மாதிரி வேலையில சொதப்பாம ஒழுங்கா இப்ப வேலையை பார்க்கணும், புரிஞ்சுதா? ஹலோ. பயமே இல்ல. அந்த பார்சல் வந்திருக்கு. பாஸ் எனக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காருன்னு பாப்போம். அடேங்கப்பா சூப்பர். இதுவும் செம்மையா இருக்கு. சூப்பர்டா. இது எல்லாம் என் கையில இருக்கிற வரைக்கும் அவங்க கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. கேட்டுச்சாடா அவங்களுக்கு, உங்க ரெண்டு பேரோட தொல்லையும் ஒட்டுமொத்தமா ஒடிச்சு கட்டுறேன் பாருங்கடா. அடேங்கப்பாடுபவர்களா ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடுங்கடா. உங்களுக்கு வேற வழியே இல்லடா. நான் ரொம்ப கெட்டவன், உங்களுக்கு தெரியும்ல. கேக்குது பாசு. நீ அந்த கரடி எல்லாம் பிடிக்கிறியா? தூங்கிட்டு இருக்கியா? தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போன் பண்ண. சீக்கிரமா வேலைய எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல கிளம்புங்க. தீன உங்களுக்கு தர மாட்டேன் நினைச்சு என்னோட கோவலோ அத விடு. அது எனக்கு இது ரொம்ப மோசமடா. ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தா வேலை முடிஞ்சிடும்ல. சரியா சுற்றா வைக்கணும். இப்படி பண்ணா சரியா வரும்னு நினைக்கிறேன்.
இப்ப போய் காத்திருக்கிறது தான் நம்ம வேலை. லோகர் விக், என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்கள புடிச்சிட்டியா இல்லையா? சரி, ஓகே பாஸ். நீ ஒன்னும் அங்க போடுறோம். அவன் சின்ன பசங்க விளையாட்டு எல்லாம் விளையாடுறோம். எனக்கு நம்பிக்கை இல்லடா. இப்போ நம்ம ஓடணுமோ இல்ல சண்டை போடணுமோ? சண்டை போடணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்ன விளையாடுறான்னு பாப்போம். ஆச்சோ, நாத்த புடிச்ச பூச்சி. என்ன பண்றதுனே தெரியலையே. எனக்கு காலையிலதான் பழைய வேலை கிடைச்சது. அந்த வேலையை பண்றதா இல்ல இவங்க கையில மாட்டிக்கிட்டு சாவறதா? பேசாம நாமளே செத்து போன மாதிரி நடிச்சிருவோம். ஒரு நிமிஷம் இருங்க. அவன் பாச விட வேலையை விட்டு தூக்கிட்டா போல இருக்கு. கலாச்சாரத்துக்கு சரியான நேரம். சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு கஷ்டம். அவன் திரும்ப சண்டையே போட மாட்டேங்கிறான். பப்பு, என்னோட பெயிண்டிங் பொருள் எல்லாம் போய் எடுத்துட்டு போ. இப்போ என் திறமையை காட்டுற நேரம் வந்துருச்சு. இந்த பொண்ணு அழகா இருக்கு. நானும் அவளை வச்சு கொஞ்சம் விளையாடமா? எனக்கே சேலஞ்சோடா. காளான்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் இரு. இது எப்படி நடந்துச்சு? என்னையே ஏமாத்துறீங்களாடா? எப்படி இதுல இதெல்லாம் வருது? சிக்கியா மூஞ்சில பெயிண்ட் அடிக்கும் போது நான் தான் இதையெல்லாம் மாத்தி வச்சேன். சிக்கியா மூஞ்சில பெயிண்ட் அடிக்கும் போது இவனுங்க ஏதோ போட மாத்தி வச்சிருக்காங்க. கடைசி ஏதாச்சும் பேச முடியல. இப்போதைக்கே ஒண்ணும் இல்லடா. என்ன வேலையை முடிச்சிட்டியா இல்லையா? என்ன மன்னிச்சு புடுங்க பாஸ். அவங்க திரும்பவும் என்ன கடுப்பேத்தி போட்டாங்க. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? உன்னால நான் ஜெயில இருந்தேன். திரும்பவும் என் பிசினஸ் டெவலப் பண்ண முடியாம நீ பண்ணிட்டு இருக்க. முதல்ல உன் மூளை வேலை செய்யறதுக்கு நீ என்ன பண்ணணுங்கிறதுக்கு நான் ஒரு ஆடியோ அமைச்சிருக்கேன். அதை முதல்ல கேளு. மூளை நல்லா வேலை செய்யணும்னா நீங்க முதல்ல நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு சில உடற்பயிற்சிகளை நம்ம பண்ணலாம். 1, 2, 3, 4, 5 இப்படி நம்ம கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போது வலது கை, இப்போது காலை நீட்டுங்கள். இது ரொம்ப பெருசா இருக்கே. இப்பொழுது மூச்சை இழுத்து விடுங்கள். இடம் விட்டுடு.
நீங்க செய்யும் உடல் செய்யும் சரி அது செய்யும் ஆமா அப்படித்தான் என்ன பண்றீங்க